இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை எப்பவும் போல இங்கேயும் அங்கேயும் விளையாடுறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அவன் அப்பாவுக்கு எப்பவுமே இந்த சுத்தம், அதே மாதிரி தேசம் தேசப்பற்றுதல் இதெல்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கும். அப்போது அவள் வீட்டில் அவள் அம்மா சொல்லுவா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தேசம் 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 சொல்லிகிட்டே இருக்கல், ஊருக்காக உழைச்சுட்டு இருக்கல், வீட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணு, நீங்கள் என்ன இருக்குது, நம்ம குழந்தைகளுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது என்ன இருக்குன்னு கேட்குறேன். அப்போ அந்த குழந்தை அதையும் சின்னதுலேருந்து பார்த்துட்டே இருக்கு, அவள் அம்மா சொல்கிறதையும் பார்த்துட்டுருக்கு, அவள் அப்பா செய்கிறதையும் பார்த்துட்டுருக்கு. கொஞ்சம் அந்த பையன் பெரிய பையன் ஆகிறான். பெரிய பையன் ஆகும்பொழுது ஒரு சமயம் அவள் ஊரில் வந்து பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், மற்றவாள்லாம் தன் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல தன் குடும்பத்தையும் ஒரு இடத்துல இருக்க வச்சு எல்லாத்துக்கும் போய் உதவி செய்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அந்த புயல் வந்து விட்டுருது, அந்த வெள்ளம் வந்து முடிஞ்சிருது. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவா அத்தனை பேர் சேர்ந்து வந்துட்டான். இந்த அம்மா பயந்தாச்சு, ஆஹா இவர் எப்பவுமே போராட்டம் அது இது தேசம் அப்படி இப்படின்னு போவார், என்ன பண்ணிட்டு வந்திருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சுற்றி இருந்தவா சொன்னால், இத்தனை நாட்கள் மா எங்களை மன்னிச்சிருங்க, இத்தனை நாட்களும் உங்கள் கணவரை ஏதோ இவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணார்னு நினச்சேன், சத்தியமாக கிடையாது, என் பொண்ணு இன்றைக்கி வந்து குழந்தை பெற்றிருக்கா, இந்த பிரசவம் நல்லபடியாக ஆச்சுன்னா உங்கள் கணவரை தான் காரணம். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அந்த புயல் வரும்பொழுது அவள் மாசமாக இருந்து புயல் வரும்போது அவள் போய் சிக்கின்றா அந்த வீட்டில், அவர் தன்னையும் மீறி அங்கே போய் என்னோடய பொண்ணை வந்து கூட்டின்னு வந்தார். அதே சமயம் பார்த்துட்டேன்னா என் குழந்தை அதே மாதிரி சிக்கித்து அந்த குழந்தையை மீட்டர், வயசான பாட்டி இருந்த அந்த பாட்டியை இவர் மீட்டர், இத்தனை ஹெல்ப்பும் அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து பண்ணினார். இன்றைக்கி உண்மையாகவே இந்த கிராமம் இந்த ஊர் வந்து அவரை நினச்சி பெருமைப்படுறது. அவரை போல் இன்றைக்கி நாமளும் மாறினா தான் நம்ம ஊரை காக்க முடியும், நம்ம தேசத்தை வளர்க்க முடியும். நம்ம வீடு மட்டும் நமக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த பெண்மணிக்கு கண்ணில் தண்ணி, இத்தனை நாள் நம்ம வீட்டை மட்டும் பாரு பாரு பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தோம், இனிமேல் அப்பாவை மாதிரி வராத அப்பாவை மாதிரி வராதன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுது, முதல்ல அப்பாவை மாதிரி வா, நம்மளுக்கு பக்தி ஒரு கண், தேசம் ஒரு கண், வீடும் ஒரு கண்ணாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம நாடு நன்னாக இருந்தால் வீடு நன்னாக இருக்கும், வீடு நன்னாக இருந்தால் குடும்பம் நன்னாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ நம்மளுடைய சேவைகளை தொடரணும், இதை நீயும் அப்பாவை பார்த்து கற்றுக்கோ 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 கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்தாலும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நமக்கு நம்ம மட்டும் செல்ஃபிஷாக நம்மளுடைய ஃபேமிலி நம்ம மட்டும் இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதை மாற்றிடணும். தேசத்துக்காக அரும் பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் கிடச்சி சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லாமல் எந்த காரியங்களும் கிடையாது இல்லையா. இத்தனை அரும் பாடுபட்டவர்களை மனதில் நினைப்போம், நம் குடும்பம் நம் வீடு மட்டும் இல்லாது தேசத்தை முதல் கண்ணாக வைப்போம். தேசம் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம், நாம் நன்றாக இருந்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வருவோம். வந்தே மாதரம் என்று சொல்லுவோம்.